பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காலை வேளையில்? உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலையும் தேவ சமூகத்தில் நாம் எல்லோரும் கூடி வருகிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் காலை வேளையில் அநேகர் தூங்கி கொண்டிருப்பாங்க, ஆனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நாம் களி கூறுகிறோம், பாடல்களை பாடி ஆண்டு நன்றி செலுத்துகிறோம், ஆண்டு நம் உயர்த்துகிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த காலை வேளை நித்திரையாக இருக்கலாம், ஆனால் நமக்கு வந்து தேவன் நல்ல துதிக்கிற அந்த கிருபியை கொடுத்து தேவன் நம்மளை நடத்துவதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் சால்வேஷன் டிவி சார்பாகவும். அது மாத்திரமல்ல, எஸ்தர் பெயரோஸ் யூடியூப் சேனல் மூலமாகவும் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். அநேகருக்கு இந்த சால்வேஷன் டிவியை குறித்தும் இந்த எஸ்தர் பெயரோஸ் யூடியூப் சேனலை குறித்தும் நீங்கள் சொல்லும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை அற்புதமாய் காத்திருக்கிறார். நேற்று தினம் முழுவதும் தேவன் உங்களை நடத்தியிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்க? ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை அற்புதமாய் நடத்துகிறார். ஆமென். அதிசயமாக தம்முடைய ஆகாரத்தை கொடுத்து தேவன் நடத்துகிறார். சரீரப்பிரகாரமான தேவையான ஆகாரத்தையும் ஆவிக்குரிய தேவைகளையும் தேவன் சந்திக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார், அது மாத்திரமல்ல நம்மோடு பேசுகிறார். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் விசேஷமாக நம்ம தேவ சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரை இந்த நாளை காண செய்ததுக்காக கர்த்தர் நிச்சயமாக உங்களை அதிசயமாக நடத்துவார். உங்களுக்கு தெரிந்த அநேகருக்கு நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்தும் இந்த நிகழ்ச்சிகளை குறித்தும் நீங்கள் சொல்லும்படியாக உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ராமிஸ் வேர்டு நம்முடைய எஸ்தர் ப்ரேயர்ஸ் யூடியூப் சேனலில் நாம் வந்து அதிகாலையில் நாம் வந்து வெளியிடுகிறோம். அந்த நாளுக்கான வாக்குத்தத்த வசனங்களை நாம் வெளியிடுகிறோம். அதனால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை நீங்கள் ஷேர் செய்யுங்க, நிச்சயமாக அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமேன். நம்மளை தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலை வேளை கர்த்தர் அருமையான ஒரு காலை வேளையாய் மாற்றுவாராக. ஆமேன். இந்த நாள் முழுவதும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காளையாக, சந்தோஷம் நிறைந்த ஒரு காளை பொழுதாக கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் நிச்சயமாகவே அப்படி மாற்றுகிற தேவன். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அதை காண செய்வாராக. நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். உண்மையாகவே நம்முடைய எல்லா ஜபங்களுக்கு தேவன் இதுவரைக்குமாய் பதில் கொடுத்து அவர் நல்லவராகவே இருக்கிறார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார் என்று நாம் நம்புவோம். ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலை வேளையில் கர்த்தர் மத்தியிலே கிரியை செய்யும்படியாக ஒரு நன்றி உள்ள இதயத்தோடு தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிறீர். உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. இம்மட்டும் நடத்தி வந்து எல்லா பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன நிலைமையில் இந்த காலை வேளையில் எழும்பி இருக்கிறார்கள் என்று தெரியும். ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையில் ஆண்டவரே கர்த்தர் இந்த உற்சாகமான ஒரு ஆவியினால் நிரப்புவீராக. ஆண்டவரே சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா, மகிழ்ச்சினால் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களை நிறைவாய் கொடுங்கப்பா. பாடுகிற பாடல்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் கிரியை செய்வதாக. ஆவியானவரே அந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஜீவனாய் மாறட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் கர்த்தாவே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்குகிறவரே உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் கர்த்தர் அந்த பிள்ளையோட சரீரத்தில் என்ன வியாதிகள், என்ன பலவீனங்கள், என்ன மன சோர்வுகள் இருந்தாலும் இப்பொழுதே மறைந்து போகட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் எல்லாரும் உற்சாகமான ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவீராக ஆண்டவரே. நீர் கொடுக்கிற சந்தோஷத்தை கொடுங்க பாமேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வருவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயங்கள் பெல நடையட்டும். நீர் அப்படியே நடத்துவதற்காக உமக்கு கோடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் கர்த்தர் உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், ஒவ்வொருவரையும் நடத்தட்டும் அப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் பாடல்களை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், வாழ்த்துகிறேன் இயேசுநாதா என்ற ஒரு பாடலை நம்ம பாடுவோம். அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் ஸ்லோவாக இருக்கிறனால காலையில் நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட், பிரதர் ஸ்லோவாக இருந்தாலே ஸ்லீப்பியாக இருக்குது பிரதர், ஆமேன், தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. அதனால் கொஞ்சம் அதை டியூனை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, சரியா? ஏன்னா உங்களை உற்சாகப்படுத்தணும். அதனால் ஒரிஜினல் டியூன் வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப நல்ல நல்ல ஒரு பாடல். ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் தெரியாதவர்கள் இந்த காலை வேளையில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு பாடல். ஜப வேளைகளுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஆனால் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறோம், சரியா? உங்களுக்கு தூக்கம் வரக்கூடாது. அதனால் இந்த காலை வேளை கத்தர் அந்த பாடல்களை பாடி
நாம் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரல தட்டி நாம் ஆராதிப்போம். ஆமென். தேவ சமூகம் நம்ம வீடுகளில் நிரப்புவதாக. கர்த்தர்களை பலப்படுத்துவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி, வாழ்த்துகிறேன் நீ காலையில, வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென். வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி, வாழ்த்துகிறேன் நீ காலையிலே, வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி, வாழ்த்துகிறேன் நீ காலையிலே. அற்புதமாயிரா முழுதும் அடியேனை காத்தீரே, அற்புதமாயிரா முழுதும் அடியேனை காத்தீரே. வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி, வாழ்த்துகிறேன் காலையிலே. எல்லாரும் ஆமென். வாழ்த்து நிழலதிலே ஆமென் படுத்திருந்தேன் ராமொழுதோ, உமது செட்டை நிழலதிலே படுத்திருந்தேன் ராமொழுதோ, உமது கரம் மனைத்திடவே ஆறுதலாம் நீத்திரையோ, உமது கரம் மனைத்திடவே ஆறுதலாம் நீத்திரையோ. வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி, வாழ்த்துகிறேன் காலையிலே. எல்லாரும் சொல்லுவோம் வாழ்த்திரையை ஆமென். இன்பமாக்கி ஆமென். பத்திரமா இருதயத்தை ஆமென். நீதிரையை ஆமென். இன்பமாக்கி ஆமென். பத்திரமா இருதயத்தை சுத்தமான இரத்தத்திற்குள் சுத்தமாக வைத்திருந்தீர், சுத்தமான இரத்தத்திற்குள் சுத்தமாக வைத்திருந்தீர். வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. பலவிதமாம் சோதனைகள் எம்மை சூழ வந்திருந்தோ, பலவிதமா சோதனைகள் எம்மை சூழ வந்திருந்தார், ஒன்றும் எம்மை அணுகாமல் அன்புடனே பாதுகாத்தீர், ஒன்றும் எம்மை அணுகாமல் அன்புடனே பாதுகாத்தீர். வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. சந்திப்பீரே ஆமென். காலைதனில் தந்திடவே திருவரங்கள் ஆமென். சந்திப்பீரே இக்காலையில் ஆமென். திருவரங்கள் சந்தோஷமாய் பகல் முழுதும் ஆவிக்குள் யான் பிழைக்க, சந்தோஷமாய் பகல் முழுதும் ஆவிக்குள் யான் பிழைக்க. வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி, வாழ்த்துகிறே காலையிலே. வாழ்ந்திடுவே அபிஷேகம் ஓ தேங்க்யூ லார்ட், புதிதாக இப்புது நாளில் ஆமென். தந்திடுவே அபிஷேகம் புது நாளில் ஆமென். இப்புது நாளில் நடத்திடுவீராவீனா உமது திரு சித்தமதில், நடத்திடுவீராவீனா
அணுகிடாமல் பரிசுத்தமாய் பாதை செல்ல பாவம் ஒன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமாய் பாதை செல்ல தேவையான சர்வாயுதங்கள் தாருஜப ஆவியுடன் அமே தேவையான சர்வாயுதங்கள் தாரும் ஜப ஆவியுடன் வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி வாழ்த்துகிறேன் அமே காதலிலே அமேன் வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி வாழ்த்துகிறேன் அமே காதலிலே வாழ்த்துகிறேன் இயேசு சுவாமி அமே வாழ்த்துகிறேன் இக்காலையிலே ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை வணங்குகிறோம் இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களை முற்றிலுமாய் படைக்கிறோம் இந்த காலை வேளையிலே உம்முடைய கரமங்களை அற்புதமாய் தாங்குவதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே இம்மட்டுமாய் எங்களை நடத்தின தேவனே உமக்கு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீர் இதுவரைக்கும் நடத்தினீர் அதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய் தாங்குவீராக அற்புதமாய் நடத்துவீராக அதிசயமாய் நடத்துவீராக ஆவியானவர் கர்த்தரில் முற்றிலுமாய் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே இந்த காலவெளியில் கர்த்தா ஒவ்வொரு பிள்ளையுடைய தேவையை அறிந்திருக்கிறீர் அவருடைய எல்லா காரியங்களை கர்த்தாவே நீர் கர்த்தாவே நீ சந்திப்பதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த காலவெளியில் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆமேன் நன்றியோடு நாங்கள் சோத்துரிக்கிறோம் ஆமேன் இந்த காலவெளியில் நம்முடைய கரமைகளை பலப்படுத்துவதற்காக நன்றி அப்பா ஆண்டவரே அதிசயமாய் நடத்துவதற்காய் நன்றி ஆமேன் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் ஆமேன் நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆமென் ஆண்டவரே இந்த காலவெளியில் கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக ஆமென் எல்லாரும் பாடுவோம் ஆமென் ஆமென் ஆகாசதல்லி பூமியல்லி இருவரு நீவே நன்னல்லி நன்ன பாலல்லி இருவரு நீவே ஆகாசதல்லி பூமியல்லி இருவரு நீவே ஆமென் நன்னல்லி நன்ன பாலல்லி இருவரு நீவே ஹல்லேலூயா 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 நன்ன இயேசு ராஜா ஹல்லேலூயா 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 நன்ன இயேசு ராஜா ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ಶಮ್ಮಾ ದೇವರು ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯೆಹೋವ ಶಮ್ಮಾ ದೇವರು ಅವರೇ ಜೀವನ ಕೋಟೆಯು ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 Hallelujah hallelujah nanna yesu raja hallelujah hallelujah ella solo hallelujah 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 nanna yesu raja ella jayavu needidaru ಯೆಹೋವನಿಸಿಯೇ ದೇವರು ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರುವ ರಾಜನು ಎಲ್ಲ ಜಯವು ನೀಡಿದನು ಯೆಹೋವನಿಸಿಯೇ ದೇವರು ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಂಗಡ ಇರುವ ರಾಜನು ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 Hallelujah hallelujah nanna yesu raja Hallelujah 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 nanna yesu raja agathyavella pooraisuvaru Yehovaire devaru avare ella nodikolluva ನನ್ನ ಉಳ್ಳೆ ಸಹಾಯಕರು ಅಗತ್ಯವೆಲ್ಲ ಪೂರೈಸುವರು ಯೆಹೋವಯೀರೇ ದೇವರು ಅವರೇ ಎಲ್ಲ ನೋಡಿಕೊಳ್ಳುವ ನನ್ನ ಉಳ್ಳೆ ಸಹಾಯಕರು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ
ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்ன இயேசு ராஜா ஹல்லேலூயா 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 நன்ன இயேசு ராஜா ஆகாசதல்லி பூமியல்லி இருவரு நீவே நன்னல்லி நன்ன பாலல்லி இருவரு நீவே ஆகாசதல்லி பூமியல்லி இருவரு நீவே நன்னல்லி நன்ன பாலல்லி இருவரு நீவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah, all are amen. Hallelujah, oh thank you Lord, amen. Yesu Raja, amen. Hallelujah, amen, amen. Hallelujah, amen, amen. Hallelujah, Hallelujah. Yesu Raja, Hallelujah, all are saying amen. Hallelujah, Hallelujah. Hallelujah, Hallelujah, Nanna Yesu Raja. Ella solluvom. Hallelujah, Hallelujah, Andavare, Indha Kaalavalile. Amen. Nandriyodu Naamai Thudikkirom. Amen. Andavare, Nandriyodu Naamai Sothrikkirom. Amen. Nandri, 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 Andavare. எல்ல நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே இந்த காலவெளியிலே கர்த்தாவே நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தா இந்த காலவெளியில் நீர் கொடுத்த பலனுக்காக ஆண்டவரே நீர் கொடுத்த சுகத்திற்காக நீர் கொடுத்த நல்ல ஆறுதலுக்காக ஆண்டவரே நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே இந்த காலவெளியில் நன்றியோடு நாளுமே துதிக்கிறோம் சோத்துரிக்கிறோம் ஆண்டவரே நீர் காட்டின வழிகளுக்காக நன்றியப்பா ஆண்டவரே இந்த காலவெளியில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அற்புதமாய் தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அற்புதமாய் நடத்துவதற்காக நன்றி இந்த வேளையிலே கர்த்தா பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேளையிலே பலப்படுத்துவீராக ஆமென் இந்த நாளிலே கர்த்தர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை பெறட்டும் ஆண்டவரே ஆண்டவரே குவாரண்டைனில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையிலே உம்முடைய பலன் ஆண்டவரே கடந்து வருவதாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் இந்த வேளையிலே சுகத்தோடு வீட்டுக்கு வரட்டும் அப்பா ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேளையிலே மரண கட்டுகளிலிருந்து கர்த்தாவே நீர் விடுதலை ஆக்குவீராக ஆமென் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த சரீரத்துக்குள் பாய்வதாக அந்த சரீரத்துக்குள் அற்புதங்களை செய்கிற தேவன் பிள்ளைகள் ஆண்டவரே என்ன நிலைமையில இருந்தாலும் இந்த நிமிஷம் அந்த சரீரம் இயேசுவின் நாமத்தில் பலன் அடைவதாக எல்லா வழிகள் வேதனைகள் எல்லாம் மறையட்டு எல்லா காயங்கள் இருதயத்தில் இருக்கிற காயங்கள் எல்லாம் மறைந்து போவதாக இந்த காலை வழியில் ஒவ்வொரு பலப்படுத்துவீராக ஒவ்வொரு பலப்படுத்துவீராக இந்த காலை வழியில் தாவே அதை சூழ்நிலை எல்லாம் மாற்றுவீராக அந்த பயங்கள் எல்லாம் எடுத்து போடுவீராக உங்களுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக அதிசயங்களை செய்வீராக நன்றி ஆண்டவரே நன்றி தருவீராக இப்பொழுதே தடைகள் விலகட்டும் அப்பா இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா இந்த காலை வேளையிலே தாவே அந்த பிசினஸ்ல எடுக்கிற முயற்சிகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஊழியங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிங்க வேலையில் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே எல்லா காரியங்கள் ஆண்டவரே வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துவீராக அதில் எடுக்கிற எல்லா முயற்சிகளை ஆசீர்வதிப்பீராக எல்லா தடைகள் இப்பொழுது நிர்மலமாய் போவதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் கரங்கள் இப்பொழுதே நிர்மலமாய் போகட்டும் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் தான் உதவி செய்ய முடியும் ஆமென் உம்மை எல்லாம் எங்களுக்கு ஒருவரும் இல்லை இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவியா இருப்பீராக எல்லா சொல் நடத்துகிற தேவன் ஆண்டவரே நீர் அருமையான தேவன் நீர் ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே நீர் அன்புள்ள தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு
அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஆமென் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 ஆமென் அவர் இயேசு இயேசு சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா ஆமென் இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன் ஆமென் சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன் இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர் ஆமென் மட்டும் இனிமேலும் எந்த நேசர் என்னுடையவர் என் ஆத்ம நேசரே என்னுடையவர் என் ஆத்ம நேசரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் எல்லாரும் சொல்லுவோம் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஆமென் மகிமையானவர் பரானவர் மகிமையானவர் ஈட்பரானவர் அவர் இயேசு 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 ஆமென் அவர் இயேசு ஆமென் இயேசு இயேசு கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர் ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர் ஆமென் ஆண்டவரே கன்மலையும் கோட்டையும் ஆற்றி தேற்றுகிற தேவமே ஆமென் ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர் என்றென்று நடத்திடும் என்றும் நடத்திடும் என்றென்றாஜா என்றென்றும் நடத்திடும் என்றென்றாஜா என்னுடையவர் என் நேச கர்த்தரே என்னுடையவர் என் நேச கர்த்தரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஆமென் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 ஆமென் அவர் இயேசு 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 கல்வாரி மேட்டிலே கொல்கோதாவிலே ஆமென் நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் ஆமென் கல்வாரி மேட்டிலே கொல்கோதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா என்னுடையவர் என் அன்பு இரட்சகர் என்னுடையவர் என் அன்பு இரட்சகர் அழகானவர் அருமையான இனிமையானவர் ஆமென் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 ஆமென் அவர் இயேசு 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 ஆமென் ஆமென் அவர் இயேசு ஆமென் ஆண்டவரே
இயேசு எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் அவரே ஆண்டவரே இந்த காலம் நன்றியோடு நாமே துதிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே நன்றியோடு நாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே எல்லா சூழலையும் நடத்தக்கூடிய தேவன் ஆண்டவரே அந்த இம்மானுவேல் எங்க கூடவே இருக்கிறீர் ஆமென் ஹல்லேலூயா உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே ஆண்டவரே இந்த காலை வழியிலே கர்த்தாவே இந்த நாளில் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி எங்களை நடத்துவதற்காய் நன்றி எங்களை ஆற்றுவதற்காய் நன்றி எங்களை தேற்றுவதற்காய் நன்றி எங்களை ஆறுதல் படுத்துவதற்காய் நன்றி ஆமென் எங்களை நேசிப்பதற்காய் நன்றி அப்பா எங்கள் மேல் அன்பா இருக்கிறீரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலை வழியிலே கர்த்தாவே ஒவ்வொருடைய இருதயங்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்துறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலவெளியில் ஒவ்வொரு தைரியப்படுத்துறதுக்காய் நன்றி இந்த காலவெளியில் ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றுவீராக அந்த பிள்ளைகளுடைய தேவையில் எல்லாம் சந்திக்கப்படுகிற ஆண்டவரே சுகம் நிறைந்த ஒரு நாளாக ஒரு பலன் நிறைந்த நாளாக ஆண்டவரே கதை மகிமை நிறைந்த ஒரு நாளாக நீர் மாற்றினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்கப்பா பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற தேவன் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நடத்த வல்லவர் ஆமென் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலவெளியில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து அநேகருக்கு இந்த நிகழ்ச்சிகளை குறித்தும் சால்வேஷன் டிவியை குறித்து நீங்கள் சொல்லும்படியாக உங்கள் யாவரும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஆமே ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த காலவெளியிலே நம்மத்தில் செய்வாராக எத்தனை பேர் சந்தோஷம் ஆமே இதனாலே நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம் உலகமே இந்த காரியத்தில் அநேகர் பாதிக்கப்பட்ட ஒரு தலைப்பு இது ஆமேன் அது என்னவென்றால் டெய்லி பிரெட்ல அந்த டிப்ரெஷன் ஆமேன் மனசோர்வு ஆமேன் இந்த மனசோர்வில் அநேகர் போகிற ஒரு காரியம் ஆமேன் அநேகர் இந்த டிப்ரெஷன் வழியாக இந்த மனசோர்வின் வழியாக அநேகர் போவதுண்டு இந்த காலவெளியில் இதை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் இதை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் ப்ராவப்ஸ் நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் தியானத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனம் என்னவென்றால் ப்ராவப்ஸ் சாப்டர் ஃபோரில் நீ பார்ப்பென்றால் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் 23 வசனத்தை நான் வாசிப்போம் ஆமேன் 23 ஆமேன் வேர்ஸ் 23 ப்ராவப்ஸ் சாப்டர் 4 வேர்ஸ் 23 ஆமேன் வேர்ஸ் 23 எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா நீதிமொழிகள் 4:23 வசனம் இப்பொழுதும் அந்த வசனம் நீங்கள் டிவி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் ஆமேன் எல்லாம் திரும்ப படிக்கலாமா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் ஆமேன் எல்லா காவலோடு என்ன பண்ணுமா இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அதனிடத்திலிருந்து என்ன பண்ணோன்னா ஜீவ ஊற்றப்போம் இருதயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆமே இன்னைக்கு நீ பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்ப சீரியஸான இஷ்யூ எதுனா இந்த டிப்ரெஷன் தான் அநேகருடைய வாழ்க்கையில் யாரை கேளுங்க எல்லோரும் சொல்கிற ஒரு காரியம் நான் வந்து மனசோர்வில் இருக்கிறேன் நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத பார்த்துருக்குறோம் ஆமாம் கேட்டிருக்கிறோம் ஏன்னா நம்ம அந்த பாதையில் கடந்து போகிறோம் சில சமயங்களில் நமக்கும் நம்ம அந்த பாதையில் கடந்து போகிறோம் ஏன்னா ஆண்டர் வந்து நம்மளை உருவாக்கும் போது ஒரு மனசோர்வோடு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டர் நமக்கு கொடுக்கல ஆண்டர் வந்து நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஜாய் நல்ல ஒரு ஹாப்பி நல்ல சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையதான் தேவன் நம்மை வாழும்படியாக தேவன் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார் ஆமேன் இதில் ஒரு பெரிய கரும்புள்ளி எங்கே இருக்குன்னா அந்த பிளாக் ஹோல் எங்கே இருக்குன்னா அதை வந்து அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாதபடி இந்த சத்துரு வந்து இந்த டிப்ரெஷன் வழியாக நம்ம தள்ளுகிறான் அந்த மனசோர்வில் அவன் தள்ளி விடுகிறான் இதிலேருந்து வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழி யார் என்றால் நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவால் மாத்திரம்தான் முடியும் ஆமேன் பாடணும் அவர் தான் இயேசு ஆமேன் ஏன்னா அந்த கல்வாரியில் எல்லாம் நம்ம மனசோர்வுகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி இருக்கிற நான் விசுவாசிக்கிறேன் ஒருத்தர் வந்து டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி வேறு யார் இந்த உலகத்தில் வேறு எந்த வழியும் இல்லை அது இயேசுவால் மாத்திரம்தான் முடியும் அதுதான் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து மாத்திரைகள் அவங்க அந்த ட்ரக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க என்னென்னா இந்த மனசோர்வு இந்த கவலையிலேருந்து வெளியே வருவதற்கு சில மாத்திரைகள்லாம் கொடுப்பாங்க அது மாத்திரமல்ல மூடு ஸ்டெபிலைசர் இப்படிலாம் சொல்லி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து மைண்டை வந்து நல்லா உற்சாகமாக வச்சுக்கணும் நம்ம எண்ணங்களை உற்சாகமாக வச்சுக்கணும் சோர்வு அடையக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து சில டேப்லெட்லாம் கொடுப்பாங்க நீ எந்த ஹாஸ்பிட்டல் போங்க அந்த சின்ன சின்ன டேப்லெட் ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும்
அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய ட்ரக்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அதிகம். ஏன்னா மனசோர்வுலேருந்து வெளியே வருவதற்கு, ஏன்னா எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் ஃபஸ்ட் எத்தனை கேட்குறது உங்கள் நீங்கள் வந்து கவலைப்படுறீங்களா, மனசோர்வாக இருக்கிறீங்களா, அதுதான் வந்து டாக்டர்ஸ் இன்றைக்கி அதிகமாக கேட்குற ஒரு கேள்வி. ஆமேன். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் அநேகர் வந்து இந்த மனசோர்வில் நம்ம தள்ளப்படுகிறோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அது வந்து மாத்திரை எடுக்கிறனால என்ன ஆகிடுதுன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. ஆமேன். அதுக்கு வந்து அடிக்ஷன் ஆகிடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது இருந்தால் தான், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும். ஏன்னா அது அடிக்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க மனக்கவலையில் இருக்கனால தூக்க மாத்திரை போட்டால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப்பிங் டோஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து தூக்கமே வரும். அப்படி மாதிரி அந்த மாத்திரைகளுக்கு அடிமையாகிறாங்க. ஆமேன். ஆனால் விடுதலை கிடைக்கல, ஆனால் விடுதலை உண்மையாக கிடைக்கணும்னா நான் விசுவாசிக்கிறேன் அது எங்கே இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. ஆமேன். நீங்கள் வந்து ஆண்டவர் உண்மையாக தேடுகிற வழியில் அவர் நிச்சயமாகவே கத்துறவங்களை விடுதலையாக்க உண்மையாக உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால தான் இந்த ப்ராவ்ஸ் 4:23 எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து என்ன பண்ணும், ஜீவ ஊற்று புறப்படும். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நம்ம வந்து நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நம்முடைய எண்ணங்கள், அது மாத்திரமல்ல நம்ம வந்து சுயமாக பேசுகிறோமா இல்லைன்னா சுய புத்தி இல்லாமல் பேசுகிறோமா. சிலர் வந்து நல்ல கான்ஷியஸில் நல்லா பேசுவாங்க, சிலர் வந்து புத்தி இல்லாமல் பேசுவாங்க. ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய தாட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஸோ நம்ம வந்து எதை யோசிக்கிறோம், எதை வந்து வேல்யூ பண்ணியிருக்கிறோம், எதை வந்து பிலீவ் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இந்த காலை வேளையில் நம்ம வந்து மைண்டுக்கு வந்து பயங்கரமான பவரை வந்து ஆண்டர் வச்சுருக்கிறார். ஆமேன். நம்முடைய எண்ணங்களுக்கு வந்து பயங்கரமான பவர் வச்சுருக்கிறார். அதை வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆமேன். ஸோ நம்முடைய தாட், நம்முடைய திங்கிங், நம்மை குறித்து முதலாவது யோசிக்கிற யோசனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அதை யோசிங்க. ஆமேன். நிறைய பேர் நம்மளை குறித்து யோசிக்கிற யோசனைகள் நிச்சயமாகவே நிறைய விதத்தில் வந்து நெகட்டிவாக தான் யோசிச்சுட்ருப்பாங்க. ஆமாம். நெகட்டிவாகவும் யோசிப்பாங்க, நல்லதாகவே யோசிக்க மாட்டாங்க, முதல்ல உங்களை குறித்து நல்ல விதமாக யோசிங்க. ஆமேன். உங்களை குறித்து நல்ல விதமாக யோசிங்க. ஆமேன். உங்களை குறித்து குட் தாட் உங்கள் மைண்டில் இருக்கட்டும். ஆமேன். ஸோ அந்த குட் தாட் இருந்தால் தான் நம்முடைய வார்த்தைகளும் வெளியே வரகிற வார்த்தைகளும் உண்மையாக எப்படி இருக்குன்னா நல்லதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். நீங்கள் வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் வந்து வேறு விதமாக ஆக்ட் பண்ண முடியாது. ஆமேன். ஆக்ட் பண்ணலாம், ஆனால் ரொம்ப நாளெலாம் நிற்காது. ஆனால் உண்மையான விசுவாசிக்க நம்ம தாட் எப்படி இருக்குது, நல்ல குட் தாட்டாக இருக்கா, நம்முடைய எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் இருக்கா, நம்ம எண்ணங்கள் வந்து நல்லா இருந்ததுன்னா உண்மையாக இந்த வார்த்தைகளும் எப்படி வரும்னா நன்மையாக வரும், நன்மையாக வரும். அதனால் முதலாவது உங்களை நீங்கள் நிச்சயமாகவே எப்படி வந்து நினைக்கிறீர்கள் அதான் ரொம்ப முக்கியம். ஸோ மற்றவங்களெலாம் விடுங்க, உங்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, நீங்கள் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் உங்களை வந்து நல்ல விதத்தில் நினையுங்கள். ஆமேன். அது வந்து நல்ல விதத்தில் நீங்கள் உங்களை குறித்து யோசிங்க. ஆமேன். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க என்றால் ப்ராவர்ஸில் 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராவர்ஸ் 23:7 நீங்கள் பார்க்கலாம். ப்ராவர்ஸ் 23:7 23:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராவர்ஸ் 23:7 ஆமேன். 23:7 நீங்கள் பார்ப்பீங்க என்றால் நீதிமொழிகள் நம்ம எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, எல்லாரும் வாசிக்கிறீங்களா, உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ, திரும்பி சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நீ மனசோர்வாக இருக்கிறதுக்கெலாம் காரணம் என்னென்னா உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே ஈராது. ஆமேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், சரியா? அப்போது இவன் இது யாரை கொடுத்துனா, அதுக்கு முந்தின வசனம் வன்கண்ணனை குறித்து சொல்லப்பட்டிருக்கா. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ. ஸோ அப்போது உங்கள் நினைவு, நீங்கள் உங்களை வந்து நான் சோர்வாக இருக்கிறேன், நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் தோற்று போயிட்டேன், நான் சிக்காக இருக்கிறேன், இனிமேல் என்ன முடியாது, இதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் சொல்ல 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 அது என்னவாகும்னா உங்களுக்கு இன்னும் சோர்வை தான் கொண்டு வரும். ஸோ அப்போ வந்து உங்கள் இருதயத்தின் நினைவு, ஆமேன், உங்களுடைய தாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் மனசோர்வில் ரொம்ப ரொம்ப டீல் பண்ணுற ஒரு காரியங்கன்னா உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய நினைவுகள். அதனால் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய நினைவுகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க, உங்கள் நினைவுகளை நீங்கள் நிச்சயமாக காத்துக்கொள்ளும் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரதுக்கு. நீங்கள் வந்து நான் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே தோத்துக்கிட்டே இருக்கேன் பதர், நான் அழகாக இல்லை பதர், நான் கருப்பாக இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவேன், நான் குள்ளமாக இருக்கிறேன், நான் ஹைட்டாக இருக்கிறேன், நான் குண்டாக இருக்கிறேன். உங்களை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, நான் வந்து லூசரு அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க.
நினைப்பீங்க. ஆமேன். அப்படிலாம் என்றைக்குமே நினைக்காதீங்க. ஆமாம், எப்போவுமே நினைங்க. எப்படி நினைங்கன்னா, நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஆமேன். ஆண்டு என்ன வந்து ஒற்று வெற்றியாளனாக வைத்திருக்கிறேன். நான் வந்து ஹெல்த்தி பர்சன். ஆமே, நான் வந்து விக்டோரியஸ் பர்சன். ஆமே, நான் வந்து ஜெயம் எடுத்தவன். நான் வந்து சுகம் நிறைந்தவன். நான் பலன் நிறைந்தவன். நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டருடைய ஆசீர்வாதம் உங்கள் உங்கள் மேலே இறங்குறது நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கொண்டு வாங்க. ஆமேன். நீங்கள் வந்து கொண்டு வாங்க. ஆமேன். ஏன்னா இந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்ல 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 இருதயத்தின் நினைவுனால தான் என்ன பண்ணும், வாய் பேசும். அப்போ உங்கள் இருதயம் வந்து உங்கள் ஹார்ட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஹார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஹார்ட் வந்து நீங்கள் வந்து நல்லதாகவும் நீங்கள் யோசிக்க முடியும், கெட்டதாகவும் யோசிக்க. உங்களை குறித்து நல்ல விக்டோரியஸ் பர்சனாகவும் யோசிக்க முடியும். நான் ஃபெயிலியர்னு சொன்னால் ஃபெயிலியர் தான் ஆவீங்க. அப்போ மனசோர்வு வரத்துக்கு காரணம் வந்து இந்த இருதய சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அதுதான் வார்த்தையை வெளுக வருகிறது. அதான் மத்திய 15:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் வாயிலிருந்து வருகிற அந்த இருதயத்திலேருந்து வருகிற காரியங்கள் தான் வெளியில் வருகிற அந்த இருதயத்தின் மூலமாக வெளியே வருகிற காரியங்கள், அந்த வாயின் வார்த்தைகள், அது வந்து தான் என்ன பண்ணணும், உங்களை தீட்டுப்படுத்தும். ஸோ அப்போ மத்திய 15:18 நீங்கள் வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 15:18 நீங்கள் பார்த்து பார்க்கலாம். ஆமேன். அந்த இருதயத்திலேருந்து வருகிற வார்த்தைகள், அந்த வெளியில் வருகிற வாயின் வழியாக வருகிற வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் ப்ரோவெர்ப்ஸில் 18:21 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மரணமும் ஜீவனும் எதில் இருக்கிறன்னா, நாவின் அதிகாரத்தில் இருக்குது, உங்கள் வார்த்தையில் தான் இருக்குது. ஸோ அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ நீங்கள் வந்து எதை வந்து நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்களா, நீங்கள் மனசோர்வில் கண்டிப்பாக நீங்கள் வந்து தள்ளப்படுவீர்கள். நீங்கள் மனசோர்வுலேருந்து வெளியே வரணும்னா, அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னா, உங்களுடைய எண்ணங்கள் முதலாவது, உங்கள் இருதயத்தின் நினைவுகளை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, வாயின் வார்த்தைகளை நீங்கள் நிச்சயமாய் காத்துக்கொள்ளுங்கள். சரியா, வாயின் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி பேசுகிறீங்க அது வந்து கண்டிப்பாக முக்கியம். ஸோ என்றைக்குமே வந்து அந்த நெகட்டிவாக பேசுகிற கும்பல், முடியாதுன்னு சொல்கிற கும்பல்கிட்டலாம் உக்காந்துட்டு இருக்காதிங்க. எனக்கு தெரிஞ்சு அது 100% உங்கள் ஸ்பிரிட்டியை டவுன் பண்ணி விட்ருவோம். சரியா, அது என்றைக்குமே மனசோர்வுக்குள்ளார உங்களை தள்ளிடும். ஏற்கனவே சோர்வு, இதில் வேற அங்கே போய் உட்காந்திங்கன்னா முடிஞ்சுது கதை. அதனால் என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யாதீங்க. ஆமேன். ஸோ நான் விசுவாசி, இது வந்து பெரிய ஆவிக்குரிய போராட்டம். இது வந்து பெரிய ஆவிக்குரிய போராட்டம். ஸோ நம்முடைய தாட்டில் உண்மையாகவே நடக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் நல்லதை நினைங்க, நல்லதை யோசிங்க, உங்களை குறித்து நல்ல காரியங்களை நீங்கள் சிந்திங்க. எந்த ஒரு தவறான காரியங்களை உங்களை குறித்து என்ன பண்ணாதீங்க, நீங்கள் யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் வந்து தாறுமாறாகும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா, உங்களுடைய எண்ணங்களை குறித்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், அது வந்து உங்களை வந்து டிப்ரெஷனுக்கு நேராக நடத்தி செல்லும். ஆமேன். நான் விசுவாசி, என்றைக்குமே வந்து ஆண்டவர் எனக்கு வந்து நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன், நல்ல சுகத்தை கொடுத்துருக்கேன், நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன், நல்ல பலனாக இருக்கிறேன், நல்ல சுகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எப்போவுமே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா, அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி பண்ணலன்னா இந்த பிசாஸ் என்ன பண்ணுவான்னா, உங்களை வந்து ஒரு தனிமையில் தள்ளுவான், அந்த சோர்வில் தள்ளுவான். நிறைய பேர் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூசைடு நேராக போகிறாங்க. சூசைடு, ஏன்னா அந்த சிந்தனை வந்து அவங்களை என்ன பண்ணுதுன்னா, ஆட்கொள்ளுகிறது. ஆமேன். அது வந்து ஆட்கொண்டு தவறான முடிவுகளை எடுக்க வைக்கிறது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சூசைட்லாம் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இதுதான் காரணம், மெயின் காரணம் தான். அந்த மனசோர்வு வந்து என்ன பண்ணுதுன்னா, இனிமேல் உன்னால் வாழ முடியாது, இனிமேல் உன்னால் இருக்க முடியாது, இப்படிலாம் வந்து அந்த மனதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிரு, பேச ஆரம்பிச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, காதில் பேசுறது பிரதர் அப்படின்வாங்க. ஆமேன். காதில் யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, யாரோலாம் இல்லை, உன் மனசு தான் பேசிகிட்டு கிடக்குது. ஆமேன். உன் மனசு தான் அங்கே பேசிகிட்டு இருக்கு. அப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ வந்து அதை வந்து உங்கள் தாட்டில் வந்து அதை கொண்டு வராதிங்க. சரியா, அதை வந்து சிந்தனை, உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் எண்ணங்களை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் அப்போஸ்தலன் இங்கே பவுல் வந்து 2 Corinthians 10:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 2 Corinthians 10:5 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 2 Corinthians 10:5 நீங்கள் பாருங்கள். அதில் போட்டிருப்ப அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற வேலையில், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும், நல்ல நல்ல வேர்டு அது, ஆமேன், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆமேன். ஆல் தாட்ஸ், ஆமேன், என்னென்ன தாட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் எதில் சிறைப்படுத்துகிறோம்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக. ஸோ அப்போ வந்து உங்கள் தாட்டை வந்து நீங்கள் எங்கே அந்த நெகட்டிவ் தாட்லாம் வரும்பொழுது அது டுவர்ஸ் எதுக்கு நேராக கொண்டு போயிடணும், ஆண்டுக்கு நேராக கொண்டு போயிடுங்க. ஆமேன். ஸோ வேறு எதுக்கு நேராக கொண்டு போ, மருந்துக்கு நேராகவோ, இல்லாவற்றால் இந்த ட்ரக்ஸுக்கு நேராகவோ, மற்ற எந்த ஒரு உங்கள் லோன்லிக்கு நேராகவோ அதுக்கு நேராக கொண்டு போடாதீங்க. அதான் அப்போஸ் நான் இங்கே பவுல் சொல்கிறேன், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளாக இருக்கிறோம். ஆமேன். அது என்ன தாட்டாக இருக்கட்டும், நான் விசுவாசம் அது எங்கே கொண்டு போங்கன்னா, கிறிஸ்துவுக்கு நேராக. ஆமேன். அந்த கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கொண்டு போங்க. ஆண்டருடைய
வார்த்தைக்கு நேராக கொண்டு போங்க. நீங்கள் அதெல்லாம் கொண்டு போயிட்டீங்கன்னா உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு மனசோர் வருதா உடனே பைபிள் எடுங்க படிங்க, மனசோர் வருதா தேவனோட சமூகத்தில் போய் நில்லுங்க, தேவன் சமூகத்தில் போய் நீங்கள் ஜெபிங்க. அதனால் வந்து அதை தான் செஞ்சா பயங்கரமான சோர்வு, அவளுக்கு வந்து பயங்கரமான டிப்ரெஷன், அவள் வந்து மனக்ளேசம் உள்ள, நான் வந்து மன கசந்து அழுது, அவள் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா மனசு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவளுக்கு வந்து புரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பாருங்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க, எல்லோரும் வந்து பண்டிகை நாள் எல்லோரும் வந்து ஆடு வெட்டி நல்லா உட்காந்து சாப்பிட்ற நாள், அது நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். ஆனால் அவளுக்கு அந்த இடத்துல சந்தோஷம் இல்லை. ஆனால் எங்கே வந்தானா, அவள் வந்து சரியான இடத்துக்கு வந்தானா, கத்தோடைய சமூகத்துக்கு நேராக ஆழத்துக்கு நேராக வந்துட்டா. ஸோ ஒரு டிப்ரெஷன் வரும்பொழுது நீ தனியாக உட்காரதோ இல்லை தனியாக யோசிக்கிறதோ அப்படியே புலம்பிகிட்டு இருக்கிறதோ அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் எங்கே வரணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வாங்க, வசனத்துக்கு நேராக வாங்க, தேவ சமூகத்துக்கு நேராக வாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் அப்படி வந்துட்டிங்கன்னா உண்மையாகவே அண்ணால் பாருங்கள், அன்னைக்கு வந்து தேவ சமூகத்தில் வந்தா வந்துட்டு போகும்போது அவன் வந்து துக்க முகமாக இல்லை, அப்போ மனசோர்வு இல்லை, முகத்தில் என்ன வந்துருச்சு, ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அப்போது நல்லா ஒரு புரிஞ்சுக்கோங்க, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல் எல்லா சிந்தனை உங்களுக்கு தாட் எல்லாம் எங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக என்னென்ன கீழ்ப்படிய சிறைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம் அதை வந்து சிறை ஆக்கிடுங்க. ஆமேன். ஆண்டருக்கு நேராக கொண்டு வந்துடுங்க. ஆமேன். ஆண்டருக்கு நேராக அங்கே வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் தாட்டை வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து மேற்கொள்ள முடியும். ஆமேன். மேற்கொள்ள முடியும். அதனால தான் பிலிப்பியருக்கு அவர் எழுதுகிற வேளையில் அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபணத்துக்கு எழுதுகிற 4வது அதிகாரம் பிலிப்பியன் சாப்டர் 4:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்க்கலாம். பிலிப்பிய 4:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்ட கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ நீதி உள்ளவைகள் எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க, நீங்களும் சேர்ந்து என்னோட சேர்ந்து வாசிங்க சரியா, இல்லைன்னா டிவியில் நான் போடுறேன் படிங்க. நீங்கள் பார்ப்பில் என்றால் பிலிப்பிய 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. எதை சிந்திக்கணுமா நீ பாருங்க. ஆமேன். ஃபெயிலியரை சிந்திக்கணும் போட்டிருக்கா, தோல்வியை சிந்திங்கள், அழுகையை சிந்திங்கள் அப்படிலாம் போடலை. எதை சிந்திக்கன்னா உண்மையை சிந்திங்க, ஒழுக்கத்தை சிந்திங்க, நீதியை சிந்திங்க, கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி புண்ணியம் புகழ் இதையே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் தாட்டில் வந்து என்ன பண்ணணும், அவைகளையே என்ன பண்ணுங்கள், சிந்தித்து கொண்டிருங்கள். ஆமேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் சிந்தனையை வந்து இன்றைக்கி வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்ற வேண்டியமா. ஆமேன். அல்லேலூயா. ஸோ நான் விசுவாசிக்கும் உங்கள் சிந்தனை நீங்கள் மாற்றுங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஸோ எப்போவுமே வந்து நல்ல ஒரு குட் ஸ்டஃப், ஆமேன், நல்ல ஒரு காரியத்தை நோக்கி நீங்கள் என்ன என்றைக்குமே ஃபோக்கஸ்டாக இருங்க. ஆமேன். ஃபோக்கஸ் ஆன் த குட் ஸ்டஃப். எப்போவுமே வந்து நல்லதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஆண்டவர் திங்க் அபவுட் குட் காட். ஆமேன். ஆண்டவர் வந்து ரொம்ப நல்லவர். ஆமேன். அதனால் அவரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமாக யோசிங்க. ஆமேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபில்ட் வித் ஹோப். நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு நம்பிக்கை நேராக. ஆமேன். உங்கள் மைண்டை வந்து கொண்டு போங்க. ஆமேன். உங்கள் மைண்டை வந்து கொண்டு போங்க. என்றைக்குமே நெகட்டிவ் அதுக்கு நேராக கொண்டு போகாதீங்க. அது 100% வந்து உங்களை வந்து என்ன பண்ணாது, என்றைக்குமே நன்மையை கொண்டு வராது. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையிலெல்லாம் என்ன குணப்படும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது ரொம்ப முக்கியம். ஆமேன். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், அப்போ ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். ஆமேன். ஆண்டரை நோக்கி, அவருடைய ராஜ்யத்தை நோக்கி, அதை நீதியை நோக்கி நீங்கள் உங்கள் கண்களை திருப்புங்க. என்ன அவரை நம்புங்க, 100% நம்புங்க. அவர் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவர், அவர் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார் என்று விசுவாசிங்க. 100% உங்கள் வாழ்க்கையில் இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். ஆமேன். ஸோ நல்ல ஒரு ப்ராவப் இருக்குது, நல்ல ஒரு ப்ராவப் இருக்குது, என்னென்னா வாட்ச் யுவர் தாட். ஆமேன். உங்கள் எண்ணங்களை நீங்கள் சிந்திக்கும் பொழுது தே பிகம் வேர்ட்ஸ். ஆமேன். உங்களுடைய எண்ணங்கள் தான் என்னவாக வருதுன்னா வார்த்தையாக வருகிறது. ப்ராவப், நல்ல ஒரு ப்ராவப் குறிச்சுக்கொள்ளுங்க சரியா. வாட்ச் யுவர் தாட்ஸ், தே பிகம் வேர்ட்ஸ் சரியா. அடுத்தது வாட்ச் யுவர் வேர்ட், உங்களுடைய வார்த்தைகள் எப்படி வெளியே வருதுன்னா தே பிகம் ஆக்ஷன், ஆக்ஷனை செயலை வெளியே வருது. அடுத்தது வாட்ச் யுவர் ஆக்ஷன், உங்களுடைய செயல் இருக்கு பார்த்தீங்களா, தே பிகம் ஹேபிட், உங்களுடைய டெய்லி ஹேபிட்டாக, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அது வந்து மாறுகிறது, ஹேபிட்டாக மாறுகிறது. ஆமேன். உங்களுடைய பழக்க வழக்கங்களாக மாறுகிறது. ஆமேன். அடுத்தது வாட்ச் யுவர் ஹேபிட், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் தே பிகம் கேரக்டர், நீங்கள் அப்படிப்பட்டவரில் எண்ணம் நிறைந்தவர்கள் உங்களுடைய கேரக்டராக மாறுகிறது. ஆமேன். உங்களுடைய கேரக்டராக, உங்களுடைய கேரக்டர்
கேரக்டராக மாறுது. அப்புறம் வாட்ச் யுவர் கேரக்டர் ஃபார் இட் பிகம்ஸ் யுவர் டெஸ்டினி. ஆமாம், உங்களுடைய கேரக்டர் தான் என்னன்னா உங்களுடைய முடிவாக, உங்களுடைய வாழ்க்கையுடைய முடிவாக மாறுகிறது. நல்ல ஒரு ப்ராவப், சரியா? இந்த ப்ராவபை குறித்து கொள்ளுங்கள், சரியா? இங்கிலீஷில் அழகாக இருக்குது, வாட்ச் யுவர் தாட் தே பிகம் வேர்ட், வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் தே பிகம் ஆக்ஷன், வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ் தே பிகம் ஹேபிட், வாட்ச் யுவர் ஹேபிட்ஸ் தே பிகம் கேரக்டர், வாட்ச் யுவர் கேரக்டர் ஃபார் இட் பிகம் யுவர் டெஸ்டினி. ஆமேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்டார்டிங் எங்கே வருது பாருங்கள், டெஸ்டினி கரெக்டான உங்கள் இலையில் போய் முடினா அது எங்கே போய் இருக்குதுன்னா உங்களுடைய எண்ணம் தான் ஆரம்பிக்குது. உங்கள் எண்ணம் சரியாக இருந்தால் அது வார்த்தையாக வெளியே வரும், உங்கள் வார்த்தை மூலமாக உங்கள் செயலாக வெளியே வரும், உங்கள் செயல் வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களாக வெளியே வரும், அந்த பழக்க வழக்கங்கள் உங்களுடைய சுபாவமாக வெளியே வரும். இந்த சுபாவம் தான் உங்களை எங்கே கொண்டு போங்கன்னா அந்த உங்களுடைய கரெக்டான பாதைக்கு நேராக கொண்டு போங்க. ஆமேன். உங்களுடைய முடிவுக்கு நேராக, சரியான முடிவுக்கு நேராக கொண்டு போங்க. ஆமேன். அல்லேலூயா. ஸோ அதனால் இதை மறந்துடவே மறந்தேன், இந்த ப்ராவபை நிச்சயமாக மறக்காதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். அப்போது டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னா, டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும், திங்க் ஆஃப் குட் திங்ஸ், நல்லதை யோசிங்க, சரியா? நல்லதை யோசிங்க. அடுத்தது ரீட் த வேர்ட் ஆஃப் காட், பைபிளில் அதிகமாக படிங்க. ஆமேன். டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவதற்கு சொல்லுகிற வழிகளை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், சரியா? திங்க் ஆஃப் குட் திங்ஸ், நல்லதை யோசிங்க. ரீட் த வேர்ட் ஆஃப் காடு, சரி, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க. அடுத்தது டேக் அத்தாரிட்டி ஓவர் பேட் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஸோ மோசமான எண்ணங்கள் உங்களை உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மை இப்படிப்பட்ட ஒரு பேட் தாட்ஸ் அவங்க அதெல்லாம் வந்து வெளியே வருவதற்கு டேக் அத்தாரிட்டி, நீங்கள் தான் அந்த அத்தாரிட்டி எடுக்கணும், அந்த காரியத்தை நீங்கள் தான் எடுக்கணும். இதிலேருந்து நான் வெளியே வருவேன் என்று சொல்லி நீங்கள் தான் அந்த முயற்சியை நீங்கள் எடுக்கணும். அந்த வல்லமை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் தம் இன்டு ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், எல்லாத்தையும் கிறிஸ்துவுக்கு நேராக என்ன பண்ணுங்கள், கீழ்படுத்துங்க. அந்த தாட் எல்லாத்தையும் ஆண்டருக்கு நேராக கீழ்படுத்துங்க. அடுத்தது ஸ்பீக் குட் திங்ஸ், பேசும்போது நல்லதை பேசுங்க. ஆமேன். எல்லாம் கெட்டது நெகட்டிவெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காதிங்க, எப்போவுமே நல்லதை பேசுங்க. ஆமேன். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நெகட்டிவாக பேசாது, மற்றவங்கள பார்க்கும்போது நெகட்டிவாக சொல்லாதீங்க, எதையும் நெகட்டிவாக சொல்லாதீங்க. ஆமேன். நீங்கள் எப்போவுமே வந்து இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க, நல்லா பாசிட்டிவாக பேசுங்க. திங்க் குட் தாட்ஸ், நல்ல எண்ணங்களை உங்கள் மனசில் கொண்டு வாங்க, சரியா? நல்ல எண்ணங்களை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். என்னென்னா ஆண்டவர் இந்த டிப்ரெஷன்லேருந்து என்னை வெளியே கொண்டு வந்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள், சரியா? நன்றி என்று சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓவர் கம் டிப்ரெஷன், இப்படி தான் நீங்கள் வந்து வெளியே வர முடியும், அந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதை பத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஃபஸிங் வேர்ட்ஸ், நீங்கள் வந்து அந்த வார்த்தையை வந்து அறிக்கை பண்ணுங்கிறதுல நீங்கள் எப்படி அறிக்கை பண்ணுன்னா, நான் வந்து கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிற, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் வந்து ஓவர் கம் பண்ணிட்டேன், இதுலேருந்து இந்த டிப்ரெஷன்லேருந்து நான் ஓவர் கம் பண்ணிட்டேன், ஆண்டவர் என்னை வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார், கர்த்தருடைய கண்களிலிருந்து எனக்கு கிருபை கிடைச்சது, நான் இந்த மனசூரிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் இன்றையிலேருந்து கர்த்தருடைய பிள்ளை, அதனால் இனிமே நான் வந்து ஒரு வின்னர். ஆமென். ஹல்லேலூயா. நான் வந்து ஒரு விக்டோரியஸ் பர்சன், நான் இன்னும் மனசோர்வில் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நீ டெய்லி நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. மனசோர்வில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, டிப்ரெஷனில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இப்படிப்பட்ட அறிக்கைகள் உங்களோட வாயிலிருந்து வெளியே வரணும். ஆமேன். ஸோ அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, சோர்ந்து போயிட்டேன் உட்காந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். ஆமேன். நான் வெற்றி ஆகிட்டேன், கர்த்தர் என்னை விஜயமாக நடத்திட்டாரு, கர்த்தருக்குள் நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் வெளியே வந்துட்டேன், இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டு வாங்க, சரியா? இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த வாட்ச் யுவர் தாட்ஸ் தே பிகம் வேர்ட்ஸ், அந்த ப்ராவபை வந்து உங்களுடைய கேப்ஷனாக வச்சுக்கோங்க, சரியா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை வந்து குறித்து கொள்ளுங்கள். ஆமேன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேப்ஷன், அது தாட்டில் ஆரம்பித்து டெஸ்டினியில் முடியும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை வந்து நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த தாட்லேருந்து வெளியே வாங்க, சரி? அந்த தாட்லேருந்து, எல்லா டிப்ரெஷன்லேருந்து வெளியே வாங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராகாமே. ஒரு நாள் என்னாச்சான், ஒரு கேட் இருந்துச்சான், ஒரு பூனை இருந்துச்சு, பூனை வந்து அதுக்கு வந்து ரேட் அந்த எலியை வந்து நல்லா உட்காந்து நைட் உட்காந்து நல்லா சாப்பிடும், சரியா? நல்லா பிடிச்சி பிடிச்சி சாப்பிடும். ஸோ இந்த எலிகள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுச்சுங்க, என்னடா இது, இந்த கேட் என்ன பண்ணுது, டெய்லி வந்து நம்மளை வந்து ஃப்ரீயாக விட மாட்டுக்கு, நம்மளை வந்து வாழ விட மாட்டுக்கு, டெய்லி வந்து யாராவது ஒருத்தரை மாட்டிடுறோம், நம்மளை வந்து சேஸ் பண்ணி பின்னாடி வந்து துரத்திட்டு வந்து நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை வந்து சாகடிச்சிருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசோர்வாயிடுச்சு. யார், ரேட்டெல்லாம் ரொம்ப மனசோர்வாயிடுச்சு. ஸோ ரேட்டெல்லாம் மனசோர்வாயிடுச்சோடனே அவங்க எல்லோரும் ஒரு நாள் யோசித்தாங்க, சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்,
ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் போடலாம், ரேட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஒன்று போடலான்னு சொல்லி அந்த எலிகளெலாம் சேர்ந்து என்ன பண்ணிச்சான், ஒரு ஐடியா பண்ணிச்சிங்க. ஸோ எல்லா எலிகள் கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்துச்சுங்க. எல்லாம் கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்து எல்லாம் டிஸ்கஷன், என்ன டிஸ்கஷன்லாம், எப்படி வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது, இந்த கேட்லேருந்து இந்த பூனைகிட்டேருந்து எப்படி நம்ம காத்துக்கொள்வது. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய ஐடியாஸை வந்து நீங்கள் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லோரும் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் உக்காந்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ரேட்டும் அவங்களுடைய ஐடியாஸை வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சரியா, ஒரு ஒருத்தராக சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லா ரேட்டும். மற்றதெல்லாம் வந்து இது சரியில்லை, இது ஓகே அப்படிலாம் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க, சரியா, ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ரேட் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஐடியா சொன்னிச்சு. அது என்ன சொன்னிச்சுன்னா, இந்த பூனை வந்து நம்மளை பிடிக்க வரும் பொழுது அது ஒரு ஐடியாவை பயன்படுத்துது. என்ன பயன்படுத்துதுன்னா, நம்மளை பிடிக்க வரும்போது ரொம்ப எப்படி வருதுன்னா, சத்தம் போடாமல் சைலண்ட்டாக வருது, ரொம்ப சைலண்ட்டாக வருது. அதான் வந்து அது கண்டுபிடி, அது வந்து செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா. அதனால் நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வந்து அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, அது வந்து எப்படி வருதுன்னா, அமைதியாக வந்து நம்மளை பண்ணது பிடிச்சது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியலன்னா, அது வர்றது நமக்கு தெரியல, கரெக்டாக இல்லையா, நமக்கு அது வர்றது தெரியல. இப்போ அது வர்றதுக்கு தெரியணுன்னா, அது வர்றதை கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா, நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம தப்பிச்சிடலாம். நம்ம எதில் மாட்டிக்கிறோன்னா, அது வர்றது நமக்கு தெரியல, அதனால் அது வர்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, என்ன பண்ணலான்னா, அந்த பூனை கழுத்தில் என்ன பண்ணலாம், அந்த நெக்கில் என்ன பண்ணலாம், ஒரு பெல்லை மாட்டி விட்டுலாம். ஒரு பெல்லை மாட்டி விட்டுட்டா என்ன ஆகிடும், கண்டிப்பாக அது வர்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நடந்து வரும்போது என்ன வரும், அந்த பெல்லு வந்து கண்டிப்பாக அந்த சவுண்டு கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த கேட் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே மற்ற எல்லா ரேட்டும் வெல்டன், குட் ஐடியா, ஆமேன், எல்லோரும் பயங்கரமான ஐடியா, சூப்பர் ஐடியா சொல்லிட்டேன். அந்த ரேட்டுக்கு வந்து அப்படியே தலைக்கால் புளியாது, அப்படியே காலரை தூக்கி விட்டு ஜாலியாக உட்காந்துருக்கும். ஸோ சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக எல்லோரும் வந்து அந்த ரேட்டை வந்து பாராட்டுவார்கள். அந்த ஐடியா வந்து ரொம்ப ஆமோதிப்பாங்க, ரொம்ப ஞானமாக சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யாரும் சொல்லாத ஒரு ஐடியா வந்து நீ சொல்லிட்டேன்னு சொல்லி பயங்கர என்கரேஜ் பண்ணுவாங்க. யாரன்னா அந்த ரேட்டை என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து நல்ல ஒரு வயதான ஒரு ரேட் இருக்கும், சரியா, அது வந்து என்ன பண்ண, ஜஸ்ட்டு நடுவில் குறுக்கில் வருவாங்க தெரியுமா, எப்பா நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்று சொன்னால் இன்னொருத்தவங்க நடுவில் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அது மாதிரி அந்த வயதான ஒரு அந்த ரேட்டை வந்து என்ன பண்ணிச்சான், ஜஸ்ட் எ மினிட் அப்படின்னு நினச்சான். உடனே எல்லோரும் பார்த்தாங்க, என்னடா இது, இவர் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லும்போது, அப்போ அவர் கேட்டால், அவர் சொன்னாராம், இதில் ஒரே ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது அப்படின்னாராம். நல்ல ஐடியா, ஆனால் ஒரு ரிஸ்க் ஒன்று இருக்குது. என்ன ரிஸ்க் இருக்குன்னா, இப்போ யார் போய் அந்த கேட்டுக்கு போய் என்ன பண்ணுறது, அந்த பெல்லை மாட்டி விடுறது, அதுதான் ரிஸ்க்கு. எந்த எலி போய் நீங்கள் போய் மாட்டி விடுவீங்க, ஏன்னா மாட்டி விட போகும்போது என்ன ஆகிடும், பூனை என்ன சும்மாவாக இருக்கும், அது கண்டிப்பாக தின்றும், சரியா, அடித்து காலி பண்ணிவிடும். அப்போ இந்த வயதான இந்த ராட்டு சொன்னிச்சான், யார் போய் நீங்கள் போய் அதை வந்து தைரியமாக என்ன பண்ணலாம், போயிட்டு அந்த மணியை போய் மாட்ட போகிறீங்க, அந்த பெல்லை போய் அந்த கழுத்தில், கேட்டோட கழுத்தில் மாட்ட போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ தான் எல்லா ராட்டும் அமைதியாக ஒன்று ஒன்று முகத்தை பண்ணிச்சு, நீ பாரு நான் பாருன்னு சொல்லி ஒரு ஒன்றும் பார்த்துச்சு, சரியா. அது வந்து அப்புறம் எல்லாம் யோசிச்சுதுங்க, இது வந்து ரியல் லைஃபுக்கு வந்து என்ன ஆகாது, ஒரு யூஸாக இருக்காது, பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அதுங்களாம் என்ன பண்ணிச்சுங்க, எல்லாம் அந்த ரூமை காலி பண்ணிச்சு, அந்த ரூமை வந்து வெக்கேட் பண்ணிச்சுங்க, ஆமேன். ஸோ சில டைம் நீங்கள் பார்த்துங்க, சில டைம் வந்து நம்ம வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய ஐடியாஸ்லாம் சொல்லுவாங்க, நிறைய காரியங்கள் ப்ராக்டிக்கலாக சாத்தியில்லாத காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே அதெல்லாம் என்றைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. அந்த டிப்ரெஷனில் இருக்கும்போது அதான் சொல்கிறேன்னா, இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கோ, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, இந்த ஐடியா, இந்த நிறைய ஐடியா சொல்லுவாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது முடியாத ஒரு காரியம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதிலேருந்து ஓவர் கம் பண்ணுன்னா, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியணும், நீங்கள் ஆண்டவர் தான் ஒரே ஒரு வழியாமே, நீ ஆண்டர்கிட்ட வர்றது தான், வேறு வழியே கிடையாது. நீங்கள் ஏசப்பாக்கிட்ட நீங்கள் வாங்க, அவர் வந்து உங்களை எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்னா, உங்களை டேக் கேர் பண்ணுவார், ஆமீன், உங்களை நிச்சயமாகவே அவர் வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவார். சில டைம் வந்து சிலது வந்து நல்ல அட்வைஸ் தான், அந்த எலி சொன்னது நல்ல அட்வைஸ் தான், மணி மாட்டி விடுறது நல்ல அட்வைஸ் தான், ஆனால் ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள், ஆமீன். சில டைம் வந்து நிறைய பேர் வந்து சில அட்வைஸில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஆனால் சில டைம் வந்து அது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஸோ ஆனால்
நடைமுறைக்கு சாத்தியமானது என்னென்னா, பை ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டர் சமூகத்தில் நீங்கள் வாங்க, அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் தூக்கி போடுங்க, நல்ல ஆண்டர்கிட்ட நெருங்குங்க, இதெல்லாம் நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் அந்த டிப்ரெஷனில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஆமேன். வெளியே வர முடியும். அவங்க அட்வைஸ் கேட்டேன், இவங்க அட்வைஸ் கேட்டேன், அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு காரியம். சொல்லலாம், நான் 10 பேர் அட்வைஸ் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் ப்ராக்டிக்கலாக வெளியே வரணும். டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு வேறு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது. அது தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். ஏன்னா நிச்சயமாகவே உங்களுடைய எல்லாவற்றையும் அறிந்த தேவன் எந்த நிலைமையில் இருக்கிறேன்னு உங்கள் உள்ள கைகளிலே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, அவர் சொல்லுகிறார் ஐசாயில் chapter 55 verse 8, உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. அதனால் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்கன்றத ஒருவேளை மற்றவங்க அறியாமல் இருக்கலாம், மற்றவங்க புரியாமல் இருக்கலாம். அந்த மன சோர்வில் இருக்கிறத கத்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அந்த மன சோர்வில், அந்த சோர்வான டைமில் நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம், தேவனுடைய கத்தோடைய வசனம். இதுதான் உங்களை வந்து உங்களை பலப்படுத்த. ஏன்னா உங்களை அறிஞ்சிருக்கிறார், உங்களுடைய நினைவுகளை அறிஞ்சிருக்கிறார், உங்கள் மைண்ட் அவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஐடியா சொல்லுவாங்க, ஒரு ஒரு தாட்டை சொல்லுவாங்க. நீங்கள் மனசோர்வில் இருக்கும்போது இதை பண்ணு அதை பண்ணு, நல்ல ஐடியாஸ் தான், நல்ல ஐடியாஸ். ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை செய்ய முடியாது. ப்ராக்டிக்கலாக அதை நீங்கள் செய்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகாது. அந்த நிறைய கடைசியாக அந்த ரூம் காலியான மாதிரி நம்ம காலி ஆகிடுவோம். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் தேவ சமூகத்துக்கு நேராக வாங்க. நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு அதிலேருந்து வெளியே வருவதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். உங்களுக்கு வெளியே வர உதவி செய்வாராக. அதனால் அந்த ப்ராபபை மறந்துடாதீங்க. சரியா? என்றைக்குமே நான் சொன்ன அந்த ப்ராபப் ரொம்ப ப்ராபபை மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலன் நிறைந்ததாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். சரியா? அந்த ப்ராபப்னா திருப்பி ஒரே ஒரு கடைசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் திருப்பி ஒரு வாட்டி படிக்கிறேன். நம்ம படித்து முடிக்கலாமா? சரி, அந்த ப்ராபப் எல்லோரும் படிக்கலாம். சரியா? இது வந்து நல்ல ஒரு காரியம். அதனால் நிச்சயமாகவே அது நமக்கு உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த ப்ராபப்பில் சொன்னபடி பாட்டி உங்கள் எண்ணங்கள் தான் என்ன ஆகும், உங்களுடைய கடைசி டெஸ்டினியாக மாறும். ஆமேன். உங்களுடைய எண்ணங்கள் தான் என்ன ஆகும், கடைசி டெஸ்டினியாக மாறும். அது என்றைக்குமே மறக்காதீங்க. வாட்ச் யுவர் தாட்ஸ், தே பிகம் வேர்ட்ஸ். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், தே பிகம் ஆக்ஷன். வாட்ச் யுவர் ஆக்ஷன், தே பிகம் ஹேபிட். வாட்ச் யுவர் ஹேபிட்ஸ், தே பிகம் கேரக்டர். வாட்ச் யுவர் கேரக்டர் ஃபார் இட் பிகம்ஸ் யுவர் டெஸ்டினி. ஆமேன். ஸோ உங்களுடைய எண்ணங்கள், வாட்ச் யுவர் தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்கள் தான் என்னவாகும், வார்த்தைகளாய் வரும். அந்த வார்த்தைகள் தான் செயலாக வெளியே வரும். அந்த செயல் தான் உங்களுடைய பழக்க வழக்கங்களாய் வெளியே வரும். அந்த பழக்க வழக்கங்கள் தான் உங்கள் சுபாவங்களாய் வெளியே வரும். அந்த சுபாவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய முடிவாக இருக்கும். ஆமேன். இதை என்றைக்குமே மறக்காதீங்க. இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோமா? எல்லாம் இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோம். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கி அநேக விதங்களிலே கத்தா மனதளவில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. இந்த கால விலை கத்தா உங்களுடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும் ஆண்டவர். இதுவரைக்குமாய் நடத்துவது எல்லா பாதைகளுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்னென்ன காரியங்களிலே மனசோர்வாக இருக்கிறார்களோ அதிலேருந்து வெளியே வரட்டும் அப்பா ஆண்டவர். எத்தனையோ வழிகளை நாங்கள், எத்தனையோ ஐடியாஸ், எத்தனையோ பேருடைய கத்தாவே ஆண்டவரே வாழ்க்கையோட முன் உதாரணங்கள்லாம் நாங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த மனசோர்வில் ஆண்டவரே நாங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் உங்களுடைய சமூகம் மாத்திரம்தான். எல்லாவற்றையும் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுக்களை நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். ஆவியானவரே இந்த காலை வேளையிலே கத்தாவே எல்லாவற்றையும் உமக்கு நேராக கொண்டு வருகிறோம், உமக்கு நேராக கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கத்தாவே ஆண்டவரே அந்த டிப்ரெஷன்லேருந்து இவங்களை வெளியே கொண்டு வாங்க. எங்களை அற்பார் அற்புதமாக நடத்துங்கப்பா. என்னால் கத்தாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அந்த ஆஃபீஸில் இருக்கிற ப்ரெஷர் ஆண்டவர், மேல் அதிகாரிகள் மூலமாக வருகிற டிப்ரெஷன் ஆண்டவரே எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. கத்தா பிஸ்னஸில் வருகிற அந்த டிப்ரெஷன் ஆண்டவரே கத்தா, ஃபேமிலி லைஃப் வருகிற டிப்ரெஷன் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கதை எதிர்காலத்தை குறித்து வருகிற எல்லா டிப்ரெஷன்லேருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க. எல்லா சிந்தனைகளையும் ஆண்டவரே கிறிஸ்து இயேசுக்கு நேராக நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லதையே நாங்கள் யோசிக்கிறோம், நல்லதே நடக்கும் என்று நாங்கள் பேசுகிறோம். எங்கள் வார்த்தைகள், எங்கள் செயல்கள், எங்கள் நடக்கைகள், எங்கள் கேரக்டர் எல்லாம் ஆண்டவரே கதை நல்லதாகவே இருக்கட்டும். எண்ணுகிற எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கட்டும். அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஸ்டார்டிங் ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் கத்தாவே நன்மையாக யோசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. கிச்சனில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த இடம் முழுவதும் பாதுகாக்கப்படட்டும், அந்த இடம் பாதுகாக்கப்படட்டும் அப்போ. எல்லா நன்மைகளும் அந்த இடத்துல தாங்க. ஒரு குறைவு அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. சாப்பாட்டின் மூலமாக எந்த குறைவுகள் வரக்கூடாது. ஆகாரத்துக்கு குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவர். சத்தத்தில் எந்த ஒரு பலவீனம் வரக்கூடாது ஆண்டவர். இந்த நாள் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுங்க.
எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா, நன்மையினால் நிரப்புங்க, ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளுங்கப்பா. இதனால் சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. இதனால் இந்த ஊழியத்தேக்க தாவை ஜெபிக்கிற பிள்ளைகள், தாங்குகிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் மிகுந்த தேவைகளோடு இருக்கிறோம். அந்த தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்க வல்லவர். இந்த காலை வேலையிலக்கத்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்து என் ஆளிலக்கத்தா வந்த மன சோர்விலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக. ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன், ஆமேன். கத்த நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் முழு உளமையாட பரிசுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகரல் என்று நீ மறவாதே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கத்த நல்லவர், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் சால்வேஷன் டிவியை குறித்து சொல்லுங்க. கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருவதற்கு கத்தர் பலனாக இருக்கிறார். நல்லதே யோசிங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே எண்ணுங்க. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வராதிங்க. பாசிட்டிவா, பி பாசிட்டிவ், ஆமே, பி ஸ்மைல், சிரிச்சுட்டு இருங்க, சரியா? கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கத்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.